ஒரு சமயம் பரமக்குடிக்கு போயிருந்தேங்க. பரமக்குடிக்கு போனப்போ இதுதான் கமலஹாசன் வீடு அப்படின்லாம் கூட்டு போய் காமிச்சாங்க. நானும் ரொம்ப ஆர்வமா போய் பார்த்தேன். அது அந்த காலத்துல வீடு, முன்னாடி வந்து ரெண்டு பெண்கள் பரதநாட்டியம் ஆடுறது போடுற ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு அந்த வீடு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் அங்க வந்து மதுரையில் எப்படி அழகர் ஆற்றில் இறங்குற நிகழ்ச்சி நடக்குமோ அதே மாதிரி பரமக்குடிலையும் அந்த நிகழ்ச்சி நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த ஊர்ல வந்து தெருவுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருந்தாங்க. இது வந்து சௌராஷ்டிரா தெரு அப்படின்னு வச்சிருந்தாங்க. நான் வித்தியாசமா சௌராஷ்டிராவா என்ன அப்படின்னு, சௌராஷ்டிரான்னு சொல்லி ஒரு கேசட் இருக்குப்பா, அவங்க வந்து அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுக்காட்டி சௌராஷ்டிரா தெருன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வெகு நாளாவே இருந்துச்சு. சௌராஷ்டிர மக்களினுடைய வரலாற்றை பற்றி நாம இனி தெரிஞ்சு கொள்ள போறோம். வரலாற்றை அழகாக எடுத்துச் சொல்வதற்காக நம்மிடையே இன்று சரோஜா சௌந்தரராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. நேர்களே, அவங்க சௌராஷ்டிர சமூகத்தினுடைய சிறப்பை சொல்ல போறாங்க, கேட்போமா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழ்நாட்டு சௌராஷ்டிர மக்களின் மொழியும் வாழ்வியல் கலாச்சாரமும். தமிழ்நாட்டில் வாழும் சௌராஷ்டிர மக்கள் புராதன பிராகிருத மொழியாகிய சௌரசேனி மொழியைத்தான் பேசி வருகிறார்கள். மொழி ஆராய்ச்சியாளர்கள் 1907 அதற்கு முன்பு 1861 பல ஆராய்ச்சிகளை இந்த மொழியை பற்றி செய்திருக்கிறார்கள். டாக்டர் ராண்டேல் என்பவர்தான் இந்த ஆராய்ச்சியில் பல உண்மையை சொல்லியிருக்கிறார். அவர் இவர்கள் பேசும் மொழி பிராகிருத மொழியாகிய சமஸ்கிருதத்தின் பேச்சு மொழியாகிய சௌரசேனியே என்று குறிப்பிடுகிறார். இந்த சௌரசேனி மொழியை பற்றி டாக்டர் கால்டுவெல் ஐயர் அவர்கள் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். சௌரசேனி என்னும் பேச்சு மொழியானது அவந்தி, மாகதி, விரஜபாஷா என்று பல மொழிகளாக மாறி மாறி திரிபு அடைந்து இருக்கிறது. ஆனால் பழைய ரிஷி முனிவர்கள் புராதன காலத்தில் வேதங்களை ஏற்றும் பொழுது இந்த சௌரசேனி பிராகிருத மொழியைத்தான் சமஸ்கிருதமாக மாற்றினார்கள் என்று கால்டுவெல் ஐயர் கூறுகிறார். அதனால் தான் சௌராஷ்டிர மொழியில் ஏராளமான சமஸ்கிருத சொற்கள் நிரம்பி இருக்கின்றன. மேலும் இந்த அவந்தி மொழியிலிருந்து மராட்டியும் விரஜபாஷையிலிருந்து குஜராத்தியும் வந்துள்ளது. மாகதி என்பது சிறுபான்மையினர் பேசும் மைதிலி, போஜ்பூரி போன்ற மொழிகள் அதில் மாகதி பிராகிருதத்திலிருந்து வந்திருக்கிறது என்று டாக்டர் கால்டுவெல் ஐயர் குறிப்பிடுகிறார். தமிழ்நாட்டில் வாழும் சௌராஷ்டிர மக்கள் பேசும் மொழியில் அனைத்து வடஇந்திய பாஷைகளின் பல சொற்கள் ஏராளமாக நிரம்பி காணப்படுகின்றன. மேலும் சமஸ்கிருத சொற்களும் மிக அதிகமாக இதில் இருக்கின்றன. இதை உதாரணத்துடன் இனி விளக்கி பார்ப்போம். அவந்தி மொழியில் துளசிதாசர் தோஹாவும் ராமசரித்த மானஸ் என்ற ராமாயணமும் ஹனுமான் சாலிசாவும் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஹனுமான் சாலிசாவில் புத்திஹீன தனோகை ஜானிகை பவனகுமாரு என்று பாடுகிறார். இந்த கை என்ற சொல் சௌராஷ்டிர மக்கள் மிக சாதாரணமாக தமது பேச்சில் பேசி வருகிறார்கள். கை என்றால் ஒருவரிடம் கெஞ்சி கெஞ்சி நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என்று கேட்பது போன்ற அர்த்தத்தை தரும். துளசிதாசரும் ஹனுமானிடம் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா ஹனுமானே, நான் புத்தியில் குறைவுப்பட்டவன், கெய் என்ன கேட்கிறாயா, ஆகையால் என்னை கரைவேற்றுவாயாக என்று கூறுவது போல் அந்த கை என்ற வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்துவார். மேலும் ஹனுமான் சாலிசாவை சௌராஷ்டிர மொழியில் மொழிபெயர்த்து பார்த்த பொழுது ஓசை நயமும் வார்த்தைகளும் துளசிதாசரை போலவே இருக்கின்றன. இனி ராமாயணத்தில், அதாவது துளசி ராமாயணத்தில் கேவட் பிரசங்க என்ற பகுதியில் வேகி என்ற சொல் வருகிறது. பல இடங்களில் வந்தாலும் இதை மட்டும் நாம் எடுத்து உதாரணத்திற்காக பார்ப்போம். வேகி என்றால் சரி, நீ கூறுவதையெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன், இனி உனது காரியத்தை தொடங்குவாயாக என்று பொருள். ஸ்ரீராமன் குகனிடம் வேகி பாய் பகாரு என்று சொல்கிறார். அதாவது ராமனுடைய பாத மகிமையை குகன் எடுத்து சொல்வதை ராமர் ஒப்புக்கொண்டு சரி சரி இதை நான் ஒப்புக்கொள்கிறேன், என் காலை நீ கங்கை நீரால் கழுவி ஓடத்தில் ஏற்றி செல்வாயாக என்று கூறியிருக்கிறார். இந்த வேகி என்ற சொல்லை தமிழ்நாட்டு சௌராஷ்டிர மக்கள் தமது பேச்சு மொழியில் மிக சாதாரணமாக
பயன்படுத்துகின்றனர். வேகி மீ சங்கரிவத்த ஐகி, வேகி தொர சங்கேவத்தமி ஐகஸ் என்று எல்லாம் சாதாரணமாக பேசி வருவார்கள். இனி கபீர்தாஸின் தோஹாவை எடுத்துக்கொள்வோம். கபீர்தாஸின் தோஹாவில் இந்த அவந்தி, மாகதி, பிரஜபாஷா ஆகிய அனைத்தும் கலந்திருக்கின்றன. ஏனென்றால் கபீர்தாசர் வடஇந்தியா முழுவதும் சுற்றி சுற்றி வந்து தனது உபதேசங்களை பாட்டு மூலம் சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தார். கபீர்தாஸ் ஒரு பிரசித்தமான தோகை, கூங் கட்டுக்கி பட்டு கோல் ரே ஹரி தொகோ மிலிஜாய் என்று வருகிறது. இது ஹிந்தி பிரவீன் வரை படித்தவர்கள் அனைவரும் அறிந்த ஒரு முக்கியமான கபீர்தாஸின் பாடலாகும். மாயை என்ற முக்காட்டை இனி எடுத்து விடுவாயாக, உனக்கு ஹரி கிடைத்து விடுவான். இதில் வருகின்ற ரே என்ற சொல் சௌராஷ்டிர மொழிக்கே உரிய விழிச்சொல்லாகும். வடைந்த பாஷைகளில் ரே என்ற சொல் பயன்படுத்தப்பட்டாலும் சௌராஷ்டிர மொழியில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் தமிழர்கள் காய்ரே பாஷை என்று சௌராஷ்டிர மொழியை அழைப்பது வழக்கம். மேலும் பட என்பது துணியை குறிக்கும். அந்த பட என்பதை சௌராஷ்டர்கள் பட்ட பட்ட என்று சொல்லுவார்கள். எல்லா இவ்வாறு வடஇந்தியாவில் உள்ள எல்லா பாஷைகளும் சௌராஷ்டிர மொழியில் கலந்துள்ளன. அதனால்தான் துகாராமின் மராட்டி பாடல்கள், தியாக பிரம்மத்தின் தெலுங்கு பாடல்கள், புரந்தரதாசரின் கன்னட பாடல்கள், மீரா பஜன் ஆகிய எல்லாவற்றையும் சௌராஷ்டிர மக்கள் பக்தி பரவசத்துடன் பாடி கழிக்கின்றனர். தாய்மொழி பற்றி இருந்தாலும் இந்தியாவின் வேற்றுமையை களைந்து ஒற்றுமை காட்டும் வழியிலே எல்லா மொழிகளையும் மிக அன்புடன் படித்து பரவசம் அடைகின்றார்கள். மேலும் சமஸ்கிருதத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதையை தொப்பே பத்மநாபையர் அவர்கள் மொழி பெயர்த்து மகாத்மா காந்தியிடம் 1931 படித்து காட்டினார். அது சமஸ்கிருத ஓசையை போலவே சௌராஷ்டிர மொழியும் இருக்கின்றது என்று மகாத்மா காந்தி அவர்கள் அப்போது மிகவும் புகழ்ந்தார். மேலும் ரிமார்க்கபிள் ப்ரனன்சியேஷன் என்று துப்பே பத்மநாபையர் அவர்களை 1931 காந்திஜி பாராட்டியுள்ளார். இதிலிருந்து தமிழ்நாட்டு சௌராஷ்டிரர்கள் பேசும் மொழி மிக பிராதன மொழியான சௌரசேனியே என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. மொழி ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் இதனை ஒப்புக்கொள்கிறார்கள். இதன் மூலம் சௌராஷ்டிர மக்களின் வாழ்க்கை வரலாற்றையும் இவர்கள் கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள். முக்கியமாக இவர்கள் வட இந்தியாவில் சௌரசேனி என்ற பிராகிருத மொழியை பேசிக் கொண்டு வாழ்ந்ததால் இவர்கள் வாழ்ந்த பகுதி சௌராஷ்டிர தேசம் என்று அழைக்கப்பட்டது. அது இந்தியாவின் கச்சு வளைகுடா பகுதியாகும். தமது புராதன லிபியையும் இவர்கள் பாதுகாத்தே வந்திருக்கிறார்கள். ஆனால் அதை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அந்த வடக்கு பகுதியில் இருந்து இவர்கள் சிதறி போனதே பெரும்பான்மையான காரணமாகும். இவர்கள் சிதறி போனதற்கு காரணம் என்ன? இதிலிருந்துதான் சௌராஷ்டிர மக்களின் வரலாறு தொடங்குகிறது. கஜினி முகமதுவின் படையெடுப்பினால்தான் இவர்கள் சிதறி போனார்கள். இதற்கு பல வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. கஜினி முகமது இந்தியாவை ஆள்வதற்காக படையெடுத்து வரவில்லை. சௌராஷ்டிர தேசத்தில் உள்ள சோமநாத் ஆலயத்தில் பெரும் செல்வம் இருப்பதாக கேள்விப்பட்டு அதனை கொள்ளையெடுத்து செல்லவே வந்தான். கிமு 1910 கிமு 25 வரை 17 முறை படையெடுத்து வந்தான். 17 முறையும் தோற்று ஓடி போனான். இந்த 17 முறை தோற்று ஓடி போனதற்கு காரணம் என்னவென்று சற்று பார்ப்போம். சௌராஷ்டிர மக்கள் பட்டாடை நெய்வதில் நிபுணர்கள். பட்டு நூலை சாயம் போடுவதிலும் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். இவர்கள் நெய்த பட்டாடையை ரோமாபுரி அரபு நாட்டு மக்கள் மிகவும் விரும்பி வாங்கினார்கள். அதனால் அத்தேசத்தில் இருந்து வாணிக கப்பல்கள் கச்சு வளைகுடா கடற்கரையில் வந்து கொண்டே இருக்கும். அந்த கப்பல் வணிகரிடம் இருந்து கொள்ளையடித்து போவதற்காக கடற்கொள்ளைக்காரர்களும் வருவார்கள். கடற்கொள்ளைக்காரர்களை தாக்குவதில் சௌராஷ்டிர மக்கள் பெரும் பங்கு கொண்டனர். இவர்கள் யாகம் செய்து சோமநாத் லிங்கத்தை வழிபாடு நடத்தினாலும்
யாகம் செய்யும் கைகள் வாளும் எடுத்தன என்று வாழ்காட்டு கங்கை என்ற வரலாற்று நூலை எழுதிய ராகுல சாங்கித்தியாயன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவர்கள் வாள் எடுத்து யுத்தம் செய்யும் பொழுது யாகத்தீயை போல் வாழ்வீச்சு இருக்குமாம். கடற்கொள்ளைக்காரர்களை விரட்டி அடித்து அவர்களிடம் இருந்து பறித்த செல்வத்தை சோமநாத் ஆலயத்தில் பதுக்கி வைத்தார்கள். ஆலயத்தில் பதுக்கி வைக்க காரணம் என்னவெனில், தாம் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை தான் வாழ்க்கைக்காக செலவிட விரும்பி கொள்ளையடித்த பணத்தை ஆண்டவரிடமே ஒப்புவித்து விட்டார்கள். அது ஏதோ ஒரு சமயம் நற்காரியம் செய்யும் பொழுது உதவலாம் என்று நினைத்து கொண்டார்கள். அவ்வாறு அவர்கள் நினைத்த ஆலயத்தில் பெரும் செல்வத்தை பதுக்கி வைத்தார்கள். இனி இந்த ஆலய அமைப்பை பற்றி பார்ப்போமாக. ஆலய அமைப்பானது மிகவும் அதிசயப்படும் வகையில் அமைந்திருக்கிறது. அங்கே சோமநாத் ஆலயத்தின் மூலஸ்தானம் காந்த சுவர்களால் ஆகியிருந்தது. ஒரு பெரிய ஒண்டியல் போன்ற இரும்பு லிங்கம் ஒன்று அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த இரும்பு லிங்கத்தை சுற்றிலும் உள்ள காந்த சுவர்கள் ஆகர்ஷணம் செய்ததே காரணமாகும். தலைமை பூஜாரி மட்டும் மூலஸ்தானத்தில் நுழைய முடியும். அவர் பூஜை செய்வதற்காக கதவை திறக்கும் பொழுது முன்பக்கத்து காந்த சக்தி குறைந்து போவதால் லிங்கம் பின்பக்கமாக சாயுமாம். அவர் கதவை மூடிக்கொண்டு செல்வத்தை பதுக்கி வைக்கும் பொழுது, அதாவது கடற்கொள்ளைக்காரர்களை முறியடித்து கைப்பற்றிய செல்வத்தை பதுக்கி வைத்துக் கொள்ளும் பொழுது, அவர் இரும்பு கம்பி ஏணி மூலம் லிங்கத்தின் மீது ஏறி மேல் உள்ள மூடியை திறந்து வைர வைடூரிய கற்களை அதில் போடுவாராம். மற்ற தங்க நாணயங்களையும் ஆபரணங்களையும் தரையில் சுரங்கம் போல் அமைந்துள்ள கதவை திறந்து அதில் வைத்து மூடிவிடுவாராம். இவ்வாறு பெரும் செல்வம் சோமநாத ஆலயத்தில் இருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட கஜினி படையெடுத்து வந்தான். 17 முறையும் தோற்றுப்போனான். இதன் காரணத்தை அறிய வேண்டி அவன் 18 முறை விரைவில் வரவில்லை. கப்பல் வணிகனாகவே வேடமிட்டு வந்து, எனது கப்பல் உலகம் முழுவதும் சுற்றுகிறது, அது திரும்பி வரும் வரை இங்கேயே தங்கி உங்கள் பட்டாடைகளை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டான். 3-4 மாதங்கள் சௌராஷ்டிர தேசத்தில் தங்கி சோமநாத் ஆலயத்தை பற்றிய ரகசியம் அனைத்தையும் நன்கு தெரிந்து கொண்டான். தலைமை பூஜாரி மட்டும் உள்ளே போவார் என்றும், மாதம் ஒருமுறை ஒவ்வொரு குடும்பமும் மாறி மாறி பூஜை செய்யும் என்றும், குடும்பத்தின் தலைவர் தாத்தாவோ அப்பாவோ கோயில் பூஜாரியாவார் என்றும், அவரிடம்தான் இந்த கவசம் ஒன்று இருக்கும் என்றும், அதாவது காந்த சக்தி தாக்காத வண்ணம் கவசம் அணிந்துதான் உள்ளே போக முடியும் என்றும் தெரிந்து கொண்டான். இப்போது கஜினுக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் கோயில் வாசல் கதவை மிதிக்கும் பொழுது தனக்கு தலை சுற்றல் ஏன் வந்தது என்பதை நன்கு கண்டு கொண்டான். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் மதன் எழுதிய நூலில் இவருக்கு இந்த பூஜாரிகளின் மீது கடும் கோபம் வந்ததாம். பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பாத்ரபத மாசம், அதாவது புரட்டாசி மாதம் விஜயதசமி நாளன்று எல்லா ஆயுதங்களையும் இம்மக்கள் சோமநாத் ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் குவித்து வைத்துக் கொண்டு கடற்கரையில் உல்லாசமாக விழாவை கொண்டாடுவார்களாம். பகவான் ஆயுதங்களுக்கு பெரும் சக்தியை தர வேண்டும் என்ற வேண்டுதலே இதற்கு காரணம். கடற்கரையில் உல்லாசமாக ஆடியும் பாடியும் சித்திரான்னங்களை உண்டும் மகிழ்வார்களாம். இந்த விஷயங்களையெல்லாம் அறிந்து கொண்டு மிக பெருமளவில் பட்டாடைகளை வாங்கிக் கொண்டு யாருக்கும் சந்தேகம் வராவண்ணம் கஜினி முகமது புறப்பட்டு சென்றான். பிறகு முன்பு அறிந்தபடி விஜயதசமி நாளன்று கப்பலில் படையெடுத்து வந்துவிட்டான். பெரும் படையுடன் வந்து உல்லாசமாக கழிக்கும் மக்களை கொன்று குவித்தான். ஆயுதமில்லாத மக்கள் மல்யுத்தம் செய்தார்கள். ஆனால் தாக்கு பிடிக்க முடியவே இல்லை. கடற்கரையில் 2.5 பவுண்டு பூணூல் மட்டும் கிடைந்ததாக அரபு நாட்டு வரலாற்று ஆசிரியர் இபன் பதூதா கூறுகிறார். இதிலிருந்து பெருவாரியாக வாழ்ந்த இந்து மக்கள் அழிந்தது
எவ்வளவு ஜனத்தொகை குறைந்திருக்கும் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு படையெடுப்பு நடந்து முடிந்த பின்னும் அவன் சும்மா விடவில்லை. பலமுறை வந்து இவர்களுக்கு மிகுந்த தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தான். பெண்களை இழுத்துக் கொண்டு போவதும் கற்பழிப்பதும் மீதமுள்ள ஆடவர்களை தாக்குவதுமாக மிக கொடுங்கோலான காரியங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். இதிலிருந்து மீள்வதற்காக சமூக பெரியோர்கள் ஒரு முடிவு எடுத்தனர். தாம் பக்கத்து நாடுகளில் பட்டாடை விற்பதால் பக்கத்து ராஜ்யங்களிலும் இம்மக்களுக்கு பெரிய ஆதரவு இருந்தது. அந்த மன்னர்களை அண்டி பிழைப்பது என்று முடிவு செய்தனர். அதன்படி தேவகிரி மன்னர் இவர்களை காப்பதற்காக கரம் நீட்டினான். தேவகிரிக்கு கூட்டம் கூட்டமாக சென்று குடியேறினர். அப்போது சாயத்தொழில் செய்வதற்கும் அங்குள்ள தண்ணீர் மிக வசதியாக இருந்தது. அவுரி இலை என்பது சௌராஷ்டிர மொழியில் அல்லப்பான் என்று சொல்லப்படும். அந்த அல்லப்பானை பெரிய ட்ரம்களில் கொதிக்க வைத்து சிவப்பு சாயம் காய்ச்சுவார்கள். இந்த சிவப்பு சாயம் பட்டுத்துணிகளுக்கு மிகவும் அழகாக மெருகேற்றும். இந்த சிவப்பு ஏறிய சாய பட்டுத்துணியை வாங்குவதற்காக விஜயநகர அரசும் மிகவும் ஆவலாக இருந்தது. ஆகவே விஜயநகரத்து மன்னர்கள் ஹரிஹரர் புக்கரும் இவரை அழைத்துக் கொண்டார்கள். ஹரிஹரர் புக்கருக்கு பிறகு வந்த அச்சுதராயர், சதாசிவராயர், அதன் பிறகு வந்த கிருஷ்ணதேவராயர் முதலான மன்னர்கள் இவர்களை மிகவும் மதிப்புடன் நடத்தி வந்தார்கள். கிருஷ்ணதேவராயருடைய தலையில் பரிவட்டமாக கட்டிக்கொள்ளும் ஜரிகை துண்டு வேஷ்டி நெய்வதில் இவர்கள் மிகவும் நிபுணராக திகழ்ந்தார்கள். இந்த ஜரிகை துண்டு வேஷ்டியானது மயிலிறகை போல் விரியும். இதை பிறகு திருமலை நாயக்கரும் அணிந்து கொண்டார். கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு வந்த அரசர்களுக்கு பிறகு அச்சுதராயர், சதாசிவராயருக்கு பிறகு விஸ்வநாத நாயக்கர் என்ற சேனாதிபதி மூலம் இவர்களது திறமையை அறிந்து திருமலை நாயக்கர் இவரை மதுரைக்கு அழைத்து சென்றார். மதுரை ஆண்ட காலம் முழுவதும் திருமலை நாயக்கரின் அரண்மனை சுற்றிலும் இவர்கள் குடியேற்றப்பட்டார்கள். மிக்க பெருமையுடனேயே வாழ்ந்து வந்தார்கள். மிகுந்த செல்வந்தர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் சௌராஷ்டிர தேசத்தில் இருக்கும் பொழுது கற்று வந்த வேத வேதாந்தங்களை எல்லாம் கைவிட்டு விட்டனர். நெசவு தொழிலிலும் சாயம் போடும் தொழிலிலுமே ஈடுபட்டு இவர்கள் கல்வி அறிவில், அதாவது சமஸ்கிருத கல்வி அறிவில் குறைந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். ஆனால் தமது பண்டைய இலக்கிய பாடல்களையும் மற்ற மொழி பாடல்கள், அதாவது அவந்தி, மாகதி, விரஜபாஷாவில் பாடப்பட்ட பஜன் பாடல்களையும் பாடிக்கொண்டேதான் வேலை செய்வார்கள். இவ்வாறு வாழ்ந்து வந்த இவர்களை தஞ்சாவூர் சரபோஜி மன்னன் அழைத்துக் கொண்டான். மைசூர் அரசர் ஹைதர் அலியும் தம்மோடு அழைத்துக் கொண்டான் என்றெல்லாம் வரலாற்று இருக்கிறது. ஆகவே பொதுவாக மதுரையில் மிகுந்த ஜனத்தொகையுடனும் மற்றபடி திருச்சி, சேலம், கும்பகோணம், தஞ்சாவூர், காஞ்சிபுரம், மைசூர், பெங்களூர், திருப்பதி, ஆரணி போன்ற பல இடங்களிலும் பரவி வாழத் தொடங்கினார்கள். நெசவு தொழிலும் சாயம் போடுதலும் இவர்களுக்கு முக்கியமான தொழிலாக இருந்தது. பாட் என்றால் சமஸ்கிருதத்தில் பட்டு என்று பொருள். ஆகவே பட்கார் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த பட்கார் என்ற சொல் தெலுங்கில் சென்ற பொழுது அது பல்காராக மாறியது. எப்படியெனில், பழுகா என்றால் தெலுங்கில் அமைதி என்று பொருள். எப்பவும் அமைதியாகவே தம் தொழிலுண்டு தாமுண்டு என்று இருப்பதினால் இவர்களை பல்கார் என்று அழைத்தார்கள். அந்த பல்கார் என்ற சொல்லை இவர்கள் மிக்க ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டு இன்றும் தம்மை பல்கார் என்றே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். இவ்வாறு சௌராஷ்டிர மக்களின், தமிழ்நாட்டில் வாழும் சௌராஷ்டிர மக்களின் வாழ்க்கை வரலாற்றில் கஜினி முகமதியின் படையெடுப்பு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. இதனால் தான் பெரும்பான்மை சமூகம் இப்பொழுது சிறுபான்மையாக மாறிவிட்டது. கஜினி முகமது படையெடுப்புக்கு முன்னாலும் இவர்களது வரலாறில் சில வார்த்தைகள் கூறப்படுகின்றன. அதாவது தைமூர் என்ற முரட்டு ஜாதியினர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த பொழுது தைமூரை கொன்ற பெண்மணி சௌராஷ்டிர நங்கை என்று கூறப்படுகிறது. அவள் தனது உடல் முழுவதும் விஷ மூலிகையை தடவிக்கொண்டு தைமூருடன் காதல் உறவாடி
அவளை கொன்றாள் என்று வரலாற்று உள்ளது. ஹர்ஷர் காதம்பரி என்ற சௌராஷ்டிர குடியரசு இளவரசியை மணந்தான் என்று வரலாறு உள்ளது. மேலும் சௌராஷ்டிர தேசத்தில் துவாரகா பட்டணம் உள்ளது. கிருஷ்ணபிரான் துவாரகையில் வந்தபொழுது இம்மக்களுடன் கூடி கலந்து பேசி சௌரசேனி மொழியை பேசினான் என்றும் துவாபர யுகத்து புராணத்தில் கூறப்படுகிறது. கிருதயுகத்தில் ஜோதிர்லிங்க புராணத்தில் இவர்களுடைய வரலாறும், இராமாயண கால திரேதாயுகத்தில் திரிசங்கு சொர்க்கம் என்பதில் சௌராஷ்டிர மக்களை பற்றிய செய்தியும், துவாபர யுகத்தில் கண்ணபிரானோடு பழகிய செய்தியும் கூறப்படுகிறது. கலியுகத்தில் வரலாற்று உண்மையாக இவர்கள் வாழ்க்கையில் பற்பல செய்திகள் பதிந்துள்ளன. தமிழ்நாட்டிற்கு வந்து சிதறி வாழும் மக்கள் வரலாற்றை பற்பல அறிஞர்கள் ஆராய்ந்து கூறியிருக்கிறார்கள். தற்சமயம் இவர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி 1930 இருந்து நாம் இவர்களுடைய திருமண வரலாற்றை பற்றி சற்று பார்ப்போம். அந்த காலத்தில் 4 நாட்கள் திருமணம் தான் செய்வது வழக்கம். 4 நாள் திருமணம் எப்படி நிச்சயிக்கப்படுகிறது என்றால், பழைய சௌராஷ்டிர தேசத்தில் கடற்கரை பகுதியில் உல்லாசமாக இருந்ததைப் போல், விஜயதசமி திருநாளை கொண்டாடியதைப் போல், திருமலை நாயக்கர் காலத்தில் மதுரையில் குடியேறிய பிறகு வைகை ஆற்றங்கரையில் திருவிழா கொண்டாடினார்கள். அப்போது பெண் பார்க்கும் படலம் நடக்கும். மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் கலந்து பேசி பெண்ணையும் மாப்பிள்ளையும் பற்றிய விவரங்களை சேகரிப்பார்கள். இவ்வாறு சேகரித்த பிறகு நிச்சயதார்த்தம் செய்து கொள்வதற்கு நாள் குறிப்பார்கள். அந்த நிச்சயதார்த்தம் பெண் வீட்டில் தான் நடக்கும். அவ்வாறு நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது பௌலாஸ் சொல்லுதல், பௌலாஸ் சங்கத்தே என்ற ஒரு சடங்கு இருந்தது, இப்போதும் இருக்கிறது. அந்த பௌலாஸ் சொல்லுதல் சடங்கிலே தாம் சோமநாத ஆலயத்தை வழிபட்ட விதமும், அங்கு நடந்த கஜினி மகளின் படையெடுப்பும் ஆலய அமைப்பும் பேசப்படும். பிறகு எந்தெந்த மன்னர்கள் தம்மை ஆதரித்தார்கள் என்றும் பெண் வீட்டு தலைவரும் பிள்ளை வீட்டு தலைவரும் பேசிக் கொள்வார்கள். அப்போது அவர்கள் தலையில் திருமலை நாயக்கரின் தலையில் மீது கட்டப்பட்டிருந்த பரிவட்டம் போல் ஜரிகை துண்டை கட்டிக்கொண்டு இந்த உரையாடலை நிகழ்த்துவார்கள். இது இவ்வாறாக தமது வரலாற்றை வாய்மொழி மூலம் நிலையாக பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். எழுத்து மொழி மூலம் சௌராஷ்டிர ராமாயணம், திரு வெங்கடசூரி சுவாமிகள் இயற்றிய சௌராஷ்டிர சங்கீத ராமாயணத்திலும், அவரே இயற்றிய நவகா சரித்திரம் என்ற சமஸ்கிருத நூலிலும் முன்னுரையில் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் வெங்கட்ரமண பாகவதர் தியாக பிரம்மத்தின் பிரதம சிஷ்யராக திகழ்ந்தார். அவரும் சௌராஷ்டிர இனத்தை சேர்ந்தவர். வாலாஜாபேட்டையில் பிறந்தவர். அவரும் தமது கீர்த்தனை நூலில் சௌராஷ்டிரை பற்றிய வரலாற்று உண்மைகளை எழுதியிருக்கிறார். திருமண காலத்தில் சடங்கில் போது வரலாற்றுகளை பேசிக் கொள்ளும் இவர்கள் 4 நாள் திருமணத்தை மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவார்கள். நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு பெண் வீடும் மாப்பிள்ளை வீடும் சுண்ணாம்படித்து சுத்தம் செய்யப்படும். அப்போது பூஜையறை சுவரில் தமது கோத்திர ரிஷியை ஒரு தேரில் உட்கார வைத்திருப்பது போல் சித்திரம் வரைவார்கள். இவர்கள் 64 ரிஷி பரம்பரையை சேர்ந்தவர்கள். தனித்தனி கோத்திரம் தங்கள் கோத்திரத்தின் பெயரை எல்லாம் கூறிக்கொள்வார்கள். ஒரே கோத்திரத்தில் பெண் எடுக்க மாட்டார்கள். மற்றபடி ஜாதி மத வேற்றுமை கிடையாது. சௌராஷ்டிர மொழி பேசினாலே போதும், அனைவரும் ஒன்றுதான் என்று கூறி பெண் எடுத்து வாங்கிக் கொள்வார்கள். வைஷ்ணவர் சிவன் என்ற வேற்றுமையும் கிடையாது. இவர்கள் பெயர்களில் ராமகிருஷ்ண ஐயர், கோவிந்த ஐயர் என்று வைஷ்ணவம் சிவனும் கலந்து ஐயர் என்ற பட்டத்துடன் பெரும்பாலும் இருக்கும். மேலும் பாகவதர் என்ற பட்டத்தையும் இவர்கள் வைத்துக் கொண்டார்கள். வெங்கட்ரமண பாகவதர், ராமகிருஷ்ண பாகவதர், சிவசாமி பாகவதர், இப்படி பாகவதர் என்ற பட்டத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
சட்டத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாகவதர் என்றார் பக்தர், பக்தருக்கு அடிமை என்றே பொருளாகும். பாகவத புராணம் என்பது பக்தரின் புராணம் என்று கூறுவது அல்லவா? அதே போல்தான் பக்தர் என்பதால் பாகவதர் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவர்கள் வாழும் ஊர்களில் ஒவ்வொரு தெருவிலும் உபன்யாசங்கள் மாலை வேளையில் நடந்து கொண்டே இருக்கும். அங்கும் சென்று பெண்ணை பார்ப்பதும் மாப்பிள்ளை பார்ப்பதும் போன்ற சடங்குகள் நடக்கும். இவ்வாறு பெண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்து முடித்த பிறகு, நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு, வீட்டை சுத்தம் செய்து வெள்ளையெடுத்து ருஷி தமது கோத்திரத்தை சேர்ந்த ருஷியை ஒரு தேரில் அமர்த்தி வைப்பது போல் சித்திரம் வரைவார்கள். அந்த தேரில் 4 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அது 4 வேதங்கள் என்றும், சாரதியாக பிரம்மா இருக்கிறார் என்றும், நான்முகன் சித்திரமும் வரையப்பட்டிருக்கும். நான்முகன் சாரதியாகவும் தேருக்குள் ருஷியும் அமர்ந்திருப்பார். மேலே அந்த ருஷியின் பெயர் எழுதப்பட்டிருக்கும். பெண் வீட்டார் ஜாபாலி கோத்திரம் என்றால் ஜாபாலி ருஷி, பிள்ளை வீட்டார் சௌனக கோத்திரம் என்றால் சௌனக ருஷி, ருஷியின் பெயர் எழுதப்பட்டிருக்கும். பிரம்மாவானவர் தனது மகனை தேரில் அமர்த்தி கொண்டு வந்து தன் மகனின் பரம்பரையை வாழ வைத்து ஆசி தருவதற்காக அந்த சித்திரம் வரையப்படுகிறது. இதனை பாட்கேல் டெத்து என்று சொல்வர். இப்பொழுது சில கல்யாண மண்டபங்களில் இந்த ருஷி அமர்ந்த தேர் சித்திரம் பார்க்க முடிகிறது. தனித்தனி வீடுகளில் திருமணம் நடைபெறுவதில்லை. இவ்வாறு ரிஷி கோத்திர தேரின் முன்னால் 28 கலயங்களில் மண்ணை நிரப்பி, சின்ன சின்ன மண் கலயங்களில் மண்ணை நிரப்பி வைத்து விடுவார்கள். திருமண நாள் அன்று முதல் நாள் தேவ்ஹாஸ் என்று சொல்வார்கள். தேவ்ஹாஸ் என்றால் தேவஹசஸ், எல்லா தேவர்களையும் திருப்திப்படுத்துதல் என்றே பொருள். அப்போது பூஜையறையில் இந்த சித்திரத்துக்கு முன்னால், அந்த சித்திரத்திற்கு பெயர் சௌராஷ்டிர மொழியில் பாட்கேல் ரெத்து, பாட்கேல் ரெத்து என்ற சித்திரத்திற்கு முன்னால் 5 பானைகள் வைத்து பொங்கல் இடுவார்கள். வீட்டு பெண்மணிகள் தான் அந்த பொங்கலை இடுவார்கள். அத்தையும் அண்ணன் மகள் தம்பி மகள் போன்ற ஒரே கோத்திர பெண்கள் சேர்ந்து பொங்கல் இடுவார்கள். மாப்பிள்ளை வீட்டிலும் இதே சடங்கு நடக்கும், பெண் வீட்டிலும் இதே சடங்கு நடக்கும். 4 நாள் திருமணத்தில் முதல் நாள் தேவஹசஸ், 2 நாள் சம்சுடா சுட்டு. சம்சுடா சுட்டு என்றால் பெண் வீட்டார் போடும் நகைகளையும் பிள்ளை வீட்டார் பெண்ணுக்கு அணிவிக்கும் நகைகளையும் காட்டுவது என்று பொருள். பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளையை ஒரு சாரட்டு வண்டியில் அமர்த்தி, அதாவது குதிரை போட்டிய சாரட்டு வண்டி அக்காலத்தில் இருந்தன, அந்த வண்டியில் மாப்பிள்ளையை அமர்த்தி தாம் பெண்ணுக்கு அணிவிக்க போகும் நகைகளை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி விடுவார்கள். தமது சொந்தக்காரர்கள், அதாவது மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரர்கள் அனைவரிடமும் சென்று அந்த நகைகளை காட்டுவார்கள். இதேபோல் பெண் வீட்டார் ஒரு சாரட்டு வண்டியில் பெண்ணை அமர்த்தி வைப்பார்கள். பெண்ணுடன் பெண்ணின் தோழிகள் இருப்பார்கள். முக்கியமாக பெண்ணின் வயது 14 வயதை தாண்டாது. ஆகவே சின்ன சின்ன சிறுமிகள் தான் அந்த வண்டியில் அமர்ந்திருப்பார்கள். மாப்பிள்ளையின் வயதோவெனில் 21 தாண்டாது. அவ்வாறுதான் கல்யாணங்கள் நடைபெற்றன. பெண் வீட்டாரின் நகைகள் எல்லாம் பெண்ணை சேர்ந்த உறவினர்களிடம் காட்டி வந்து விடுவார்கள். கல்யாண சமயத்தில் பெருங்கூட்டத்தில் நகைகளை காட்ட மாட்டார்கள். இவ்வாறு அணிகலன்களை காட்டுவதற்கென்றே சுற்றி வரும் சுற்று சம்சுடா சுட்டு. மதுரை நகர் முழுவதும் பெண்ணும் மாப்பிள்ளையும் தனித்தனியாக சுற்றி வருவார்கள். 3 நாள் கல்யாணம். காலையில் முகூர்த்தம் குறித்த நேரத்தில் தாலி கட்டும் சடங்கு நடைபெறும். அப்பொழுது வேத மந்திரங்கள் ஓதப்படும். தாலி கட்டி முடிந்த பிறகு வெங்கட சூரிய அவர்கள் இயற்றிய சங்கீத ராமாயணத்தில் இருந்து சௌராஷ்டிர பாடல்கள் பாடுவார்கள். மாலையில் நலுங்கு வைப்பார்கள். தாலி கட்டியவுடன் மாலையில் நலுங்கு வைப்பது மாப்பிளை வீட்டில்தான். நலுங்கு சமயத்திலும் வெங்கட்ரமண பாவதரின் கீர்த்தனைகளும் பாடுவார்கள். இவ்வாறு சௌராஷ்டிர பாடல்களை மறக்காமல் பாடி வந்தபடியால் தான் பிற்காலத்தில் இவையெல்லாம் சில் பதிப்பிக்க முடிந்தன. பிறகு 3 நாள் சடங்கெல்லாம் முடிந்த பிறகு 4 நாள் நாகவல்லி முகூர்த்தம். இது காலையிலோ அல்லது மத்தியான வேளையிலோ இருக்கலாம்.
இந்த நாகவல்லி முகூர்த்தம் தான் முக்கியமான கல்யாண சடங்கு. ஏனென்றால் வட இந்தியாவில் இருந்த பொழுது தாலி கட்டும் பழக்கம் இவர்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் குடிவந்த பிறகுதான் தாலி கட்டும் பழக்கம் வந்திருக்கிறது. முக்கியமான சடங்கு என்னவெனில், நெற்றியில் பாங்கு என்று சொல்லக்கூடிய இடத்தில், அதாவது நடு நெற்றியில் குங்கும பொட்டு வைப்பதுதான் முக்கியமான சடங்கு. இப்பொழுதும் வடேந்தியர் மாங்கு பரோ என்பதுதான், மாங்கு என்றால் நேர்கோடாகும், தலையில் உள்ள கூந்தலின் நடுவிலே இட்டுக் கொள்ளப்படும் பெண்களின் நேர்கோடு, அந்த நேர்கோட்டில் குங்குமம் நிரப்புவதே முக்கியமான சடங்காகும். இந்த சடங்கு நாகவல்லி முகூர்த்தத்தில் செய்யப்படுகிறது. இதற்குரிய மந்திரங்களை ஓதி சப்தபதி என்று சொல்லி ஏழு முறை மாப்பிள்ளையும் பெண்ணும் தீயை வலம் வருவார்கள். அப்போது வலம் வந்து முடிந்த பிறகு இரண்டு யானை உருவங்கள் எழுதப்படும். உப்பில் ஒரு யானை உருவமும் பருப்பில் ஒரு யானை உருவமும் எழுதப்படும். மாப்பிள்ளையானவர் பெண்ணிடம் நொறி நொறி மொரே மீட் ஐஸ்து கள்ளி தொரை தாள் ஐஸ்து தே என்று கூறுவார். அதாவது, மணமகளே, என்னுடைய உப்பு யானையை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய பருப்பு யானை எனக்கு தருவாயாக என்று கூறுவார். மணப்பெண்ணும் நொறு நொறா மொரே தாள் ஐஸ்து கள்ளி தொரை மீட் ஐஸ்து தே என்று கூறுவார். அதாவது, மணமகனே, நீ எனது பருப்பு யானையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய உப்பு யானையை தருவாயாக என்று கூறுவாள். மணமகன், இது சௌராஷ்டிர தேசத்து சோமநாத் சமுத்திரத்திலிருந்து எடுத்துட்டு வந்த உப்பு ஆகும், மிகவும் மதிப்புள்ளது, இதற்கு உனது பருப்பு யானை ஈடாகுமா என்று கேட்பார். மணமகளானவள், இதுவும் சௌராஷ்டிர தேசத்தில் அக்காலத்தில் பயிரிடப்பட்ட பருப்பு வித்துக்களை கொண்டு வந்து இப்போது வளர்த்த பருப்பிலிருந்து செய்த யானையாகும், இது உனது உப்பு யானைக்கு ஈடாகுமா என்று போட்டியாக பேசுவாள். பிறகு இருவரும் சேர்ந்து உப்பும் பருப்பும் சேர்ந்து சாம்பார் செய்தால்தானே சுவையாக இருக்கும், கெட்டுப்போகாமல் இருக்கும், அதேபோல் நாம் இருவரும் சுவையான வாழ்க்கை வாழ்வோம் என்று கூறி முடித்து விடுவார்கள். இந்த சடங்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தாலும் தத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. இவ்வாறு திருமண சடங்கை முடித்துக் கொள்வார்கள். இத்தகைய பண்பும் கலாச்சாரமும் மிக்க மக்கள் அமைதியான வாழ்க்கையே நடத்தி வருகின்றார்கள். இவர்களுக்குள்ளே சிறை கதிகள் என்பதே காண்பது அரிது. அதனால்தான் கலைஞர் கருணாந்தி அவர்கள் சௌராஷ்டிர மக்கள் மதுரையின் அணிகலன் என்று ஒருமுறை கூறியிருக்கிறார். திரைப்பட தொழிலிலும் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பக்த ஹரிதாஸ் போன்ற பல படங்களை திரைப்படங்களை இவர்கள் பிலிம் எடுத்திருக்கிறார்கள். பக்த ஹரிதாஸ் திரைப்படம் முருகன் டாக்கீஸ் பிலிம், ராயல் டாக்கீஸ் பிலிம் போன்றோரால் எடுத்தப்பட்டது. இன்னும் பற்பல திரைப்படங்களும் இருக்கின்றன. பி வி நரசிம்ம பாரதி என்பவர் அக்காலத்து திரைப்படத்தில் புகழ்மிக்க நடிகராவார். டி எம் எஸ் சவுந்தரராஜனை அறியாதவர்கள் யார்? அவர் நாக்கில் புரளும் தமிழைப் போல் எந்த பாடகர் நாக்கில்தான் தமிழ் புரழுகிறது? அத்தகைய அழகிய ஓசைக்கும் இனிமையான உச்சரிப்பிற்கும் காரணம் இவர் பேசும் சௌராஷ்டிர மொழியே என்று கூறுவதில் வியப்பென்ன? ஆகவே தமிழ்நாட்டில் வாழும் சௌராஷ்டர்கள் ஞான பூமியாம் பாரதத்தில் வேற்றுமைக்கு ஒற்றுமை கூறும் வகையில் வாழ்ந்து காட்டுகிறார்கள். சௌராஷ்டிர மொழியை பரப்புவதன் மூலம் சமஸ்கிருதமும் விருத்தி அடையும் என்று இப்போது அரசாங்கம் தெளிவுடன் கண்டுபிடித்திருக்கிறது. ஆகவே தற்காலத்து சௌராஷ்டிர கவிஞர்களுக்கு சாகித்ய அகாடமி விருதும் வழங்கவும் முன்வந்துள்ளது. இரண்டு வருடங்களுக்கு முன்பு டாடா சுப்பிரமணியன் என்ற கவிஞரும் சேதுராமன் என்ற வரலாற்றாசிரியரும் இந்த விருதை பெற்றுள்ளனர். இனி இந்த குலத்தில் பிறந்த கவிஞர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நடனகோபால நாயகி சுவாமிகள் என்பவர் மிகவும் பிரசித்தமானவர். இவர் கடவுளின் அவதாரமே ஆவார். ஜீவ சமாதி அடைந்துள்ளார். மதுரையை அடுத்து அழகர் கோயில் போகும் பாதையிலே காதாக்கினர் என்ற இடத்தில் இவருடைய ஜீவ சமாதி உள்ளது. இவர் தமது பாடலில் நடனகோபால நாயகி என்று தனது பேருடன் சாயி சாயி என்று முத்திரை வைத்து பாடியுள்ளார்.
தற்காலத்து சாயி பக்தர்கள் இவர் கூப்பிட்டு முறையிட்டு அழைத்தபடியால் தான் சாயி பகவான் சிறிடி சாயி பகவானும் புட்டபர்த்தி சத்யசாயி பகவானும் அவதாரம் செய்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் சிறிடி சாயின் அவதார காலமும் நாயகி சுவாமிகளின் அவதார காலமும் ஒன்றே ஆகும். ஒருவருக்கொருவர் அறிமுகமே கிடையாது. சிறுபான்மை சமூகத்தில் பிறந்த நாயகி சுவாமிகள் தன்னால் உலகத்திற்கு பிரேமை மார்க்கத்தை காட்ட முடியவில்லையே என்று ஏங்கினார். ஏனென்றால் உலகத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் நாயகியே ஆவார்கள். புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டுமே புருஷனாவான், அனைவருக்கும் தலைவனாவான். ஆகவே எல்லோரும் நாயகி பாவத்துடன் கடவுளை வணங்கி சரணாகதி தத்துவத்துடன் வாழ்ந்து உலகில் சத்தியம் தர்மம் பிரேமை அஹிம்சா மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்று தமது பாடலில் பாடியிருக்கிறார். சௌராஷ்டிர மொழி பாடல்கள் இவர் பாடியது 300க்கும் அதிகமாகும். அவற்றிலெல்லாம் சாயி சாயி என்ற முத்திரையை பதித்துள்ளார். தன்னால் இந்த உலகை மாற்ற முடியவில்லையே சாயி, நீ சீக்கிரம் வந்து மாற்றுவாயாக என்று ஓலமிட்டு அழைப்பது போல் ஒரு பாடல் இருக்கிறது. காய்மென் ரொடுரே மீ கிருஷ்ணா என்று பாடும் பாடலில் சாயி பகவானை அழைத்து பாடுவது போலவே இருக்கிறது. இவரது கூக்குரலை கேட்டுத்தான் சாயி பகவான் வந்தார் என்றும், இக்காலத்து சத்யசாயி பாபாவின் பக்தர்கள் அனைவரும் நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் இச்சமூகத்தில் தோன்றிய கவிஞர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் இன்னொரு முறை தான் கூற வேண்டும். ஆகவே இவ்வாறு ஞானபூமியான் பாரதத்தில் வாழும் சிறுபான்மை சமூகத்தினரிடையே வரலாற்று உண்மைகள் பல இருக்கின்றன என்பதை அறிஞர்கள் உணர்ந்து அவர்களை கைத்தூக்கி விடுவார்களாக என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். சரோஜசவுந்தரராஜன் வந்து ரொம்ப அற்புதமா சௌராஷ்டிரோட மக்களோட வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு மென்மையானவர்கள், அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு ஏற்ப அவர்களுடைய மனது எந்த அளவுக்கு ஒன்றி போயிருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள் பொங்கல் பிஏஜி சமுதாய வானொலி 107.8.